தமிழ்நாடு என்ற பெயரே மத்திய பட்ஜெட்டில் இந்த முறை இடம்பெறவில்லை என்றெல்லாம் பெரிய ஆதங்கத்தை நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸோ திராவிட முன்னேற்றக் கழகமோ இங்கே கூறிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புரிகிற வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்கிற பட்ஜெட்டில் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களினுடைய பெயர்களும் இடம்பெற்று விடுகிறதா நான் கேட்க விரும்புகிறேன். வரிசையாக சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களின் பெயரையும் நிதியமைச்சர் வாசித்து விட்டு தான் உட்காருகிறாரா? அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் என்னாயிற்று? அந்த மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை அமல்படுத்துகிறோம் என்று சொன்னீர்கள. அதற்கு தங்கமணி அவர்கள் நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா என்று மின்துறை அமைச்சருக்கு சவால் விட்டிருக்கிறார். அதற்கு இன்னும் பதிலே வரவில்லை. போய் நகையை அடமான வையுங்கள் என்று பொறுப்பற்ற முறையில தேர்தல் நேரத்தில் பேசினீர்கள. பொறுப்பற்ற முறையில மக்களை ஏமாற்றி வாக்குறுதி வாங்கினீர்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்களா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுக தலைமையில் தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சாவு சாவும்ல செத்த பேரை நீ அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் வெஸ்த குடிச்சிட்டு செத்துப்போங்க. இதுக்கு என்ன இந்த பட்ஜெட் புறக்கணிப்பு இந்த போராட்டம் அப்படிங்கிறத தான் நித்தி ஆயோக் கூட்டத்தையே புறக்கணிச்சுக்கிறாரு மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த மூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தேவையற்ற மூவா அல்லது எதிர்ப்பின் வெளிப்பாடு இப்படி தான் இருக்குமா? நீ பிடுங்கிறது பூராமே தேவையில்லாதான், போய் பிடுங்க போ. மத்திய அரசினுடைய அந்த கிசான் திட்டம் இருக்கிறது அல்லவா, விவசாயிகளுக்கு மானியம் ஆண்டுக்கு இரண்டு முறை வழங்குகிற திட்டம், அதில் அதிகமாக பயனடைவது தமிழக விவசாயிகள் தான். இதையெல்லாம் சொல்லுகிற அதே சமயத்தில் தமிழ்நாடு என்ற பெயரே மத்திய பட்ஜெட்டில் இந்த முறை இடம்பெறவில்லை, திருக்குறள் இல்லை என்றெல்லாம் பெரிய ஆதங்கத்தை நம் நாலு குச்சியை உண்டி பந்தல் போடுவீங்க, சாகும் வரை உண்ணாவிரம் சொல்லி போட மாட்டிக்கிட்டு, நாலு நாளைக்கு தேவையானதை சைல நின்னு கொட்டிக்கிட்டு, இங்க வந்து ஃப்ளைட்ல சவுண்டு வரக்கூடாது, சைக்கிள்ல பெல் அடிக்க கூடாதுன்னு உண்ணாவிரதம் இருப்பீங்க. ஏண்டா எதுக்கு உண்ணாவிரதம் இருக்குன்னு ஒரு வியவஸ்த வேண்டா? தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸோ திராவிட முன்னேற்றக் கழகமோ இங்கே கூறிக்கொண்டிருக்கிறார். இல்லதானே சார்? இல்லை என்றே நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்படி வரிசையாக பெயர்களை படித்து கொண்டு போக மாட்டார்கள். உங்களுக்கு புரிகிற வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், தமிழக பட்ஜெட்டை இங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் தாக்கல் செய்கிறார். நிதியமைச்சர் தாக்கல் செய்கிற பட்ஜெட்டில் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களினுடைய பெயர்களும் இடம்பெற்று விடுகிறதா நான் கேட்க விரும்புகிறேன். அப்படி வரியா? தொழில்துறைக்கு எவ்வளவு, கைத்தறித்துறைக்கு எவ்வளவு, விவசாயத்துறைக்கு எவ்வளவு என்று இலாக்கா படித்து கொண்டே போவார்கள். பட்ஜெட்டில் இப்படித்தான் சொல்லப்படும். வரிசையாக சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களின் பெயரையும் நிதியமைச்சர் வாசித்து விட்டு தான் உட்காருகிறாரா? கிடையாது. அதை போலத்தான் ஓ பண்ண கார்த்திக் கிட்ட பேசினது நீ சந்தேகப்பட்டு போய் நீ பூஜா கிட்ட பேசுற. இல்ல எனக்கு எனக்கு புரியல, எது பண்ணாலுமே எப்படி ஏமலையே குற்றம் வருது? எப்படி அது என்ன, நம்ம எப்படி சுத்துறோம்னா அவங்க எப்படி சுத்துறாங்க? என்ன பண்ணாலுமே ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, என்ன நடந்தாலுமே நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு உடம்பு திருத்திடுறாங்க. நீங்கள் பத்தாண்டு காலம் யூபிஏ 1 & 2 இருந்தது, எத்தனை முறை அனைத்து மாநிலங்களின் பெயரையோ அல்லது ஒரு 20 மாநிலங்களின் பெயரை அனைத்து முறையும் கூறியிருக்கிறீர்களா என்ற கேள்வியை நறுக்கு தெரித்தார் போல் நிதியமைச்சர் கேட்டிருக்கிறார். என்னதா விசித்திரமா இந்திரா மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேங்க? நானே விசித்திரமான ஆள், ஏன்ட்ட விசித்திரமான கேள்வியெல்லாம் கேட்குறேன்? ஆனால் பத்தாண்டு காலம் யூபிஏ 1 & 2 இருந்தபோது ஏதோ தமிழ்நாட்டுக்கு வாரி வாரி திட்டங்களை எல்லாம் வழங்கி கொண்டிருந்த நிலையில் இப்போது திடீரென்று நின்று விட்டது போல ஒரு பிரச்சாரம் செய்வது என்பது மக்களை திசை தள்ளுகிறது. கத்தம் பை பை டாடா குட் பை கயா. சார் அவங்க பண்ணணும்னு தான் உங்களை தேர்வு பண்ணாங்க, நீங்க தானே செய்யணும் எங்களுக்கு. மெட்ரோவுக்கு இன்னுமே கிடப்பில இருக்கு. எம்பிக்கள் பல பேர் சொல்லி மெட்ரோ கேஸ் காசு கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே தான் 10-12 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது இந்த 10 ஆண்டு காலத்தில் தான். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே, நான் என்ன பண்ணு? பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், ஜல்தீவன் திட்டமாகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கிரெடிட்டை அவருக்கு எடுத்துக்கொள்ள பார்க்கிறார். ஆனால் மத்திய அரசாங்கம் தான் இத்தனை மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறது.
இது ரெண்டாவது கி பிழிஞ்சி வெறுந்துள்ள விளக்கனையை ஊத்தி திரி வச்சு நாம் பொருத்தி வைப்பலாம். இவளுக்கு நோகாம கொண்டு தண்ணியில் விடுவாங்களாம். நாடு முழுவதும் கழிப்பறை இல்லாத பகுதிகளில் கழிப்பறையை உருவாக்குவதாகட்டும், இதெல்லாம் அத்தியாவசியமான பணிகள். இன்றைக்கும் நீங்கள் மக்களை அந்த நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்களை அந்த நிலையில் வைத்துவிட்டு பவர்ல இருக்கவங்க அதை மாத்தவும் விட மாட்டேங்கிறாங்க. ஏழை படிக்காதவனாவே இருக்கணும், அப்பதான் அவங்க எப்பவும் பணக்காரங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்காதவங்களை எப்பவும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஜாதி பேர்லயும் மதத்து பேர்லயும் ஓட்டு வாங்குவாங்க. அதனாலதான் 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட் அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். மக்கள் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னார். அறுக்க மாட்டாத அவன் இடுப்பிலே 58 அறிவாளாம் என்று சொல்வதை போல, எனது எஸ்டர் தொலைய புலையெல்லாம் என்று வாயில் நுழையாத பெயரெல்லாம் போட்ட நிபுணர்கள் குழு ஒன்று என்னடா பொருளாதாரத்தை நிமித்தறதுக்கு வழி ஆராய்ந்து சொல்வார்களாம். ஒரு அறிக்கை உண்டா அந்த குழுவினுடைய அறிக்கை நீங்கள் பொதுவெளியில் வைத்தீர்களா? நான் கேட்க விரும்புகிறேன். இந்த குழுவை கண்டுபிடிச்சவன் வேணும் பார்க்கணும் தம்பி, இதோட 40th குழு, எல்லாத்துக்கும் ஒரு குழு. நான் பலமுறை சொல்லிட்டேன், புழு கூட நாலங்கல நகர, இந்த குழு அங்கலம் கூட நகரது. அந்த குழு என்ன சாதித்தது என்று அந்த முதலமைச்சர் சட்டசபையில் அறிக்கை வைத்தாரா? ஆக தமிழ்நாட்டு நிதி நிலைமை இரண்டு ஆட்சிகளும் மாறி மாறி பொறுப்புக்கு வந்து பாழடித்து விட்டு நீங்கள் தூக்கி மத்திய அரசு மீது பழி போடுவீர்கள் என்றால் இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஸ்டாலின் மட்டும் இல்ல, மற்ற பல மாநிலங்களும் இன்னைக்கு வந்து நிதி ஆயோக் கூட புறக்கணிச்சிருக்காங்க சார். இவர்கள் மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்ல தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்க கேவலப்படுத்துவனா? திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க. உரிமை தொகை கொடுத்திருக்கிறாங்க, தமிழ் புத்தகம் கொடுத்திருக்கிறாங்க, புதுமை பெண் கொடுத்திருக்கிறாங்க. திட்டங்கள் சார் சொல்லணும் உங்களுக்கு? நான் வரிசையாக சொல்லட்டுமா? அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் என்ன ஆயிற்று? எதுக்கு பதிலளிக்க சொல்லணும்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. சாமானிய மக்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய மின் கட்டணம், மின் கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு. சகாதேவா, நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வரேன். 35 யூனிட் மேல கரண்ட் பாஸ் ஆனதுல 125 பில் ஆயிருக்கு, இதை கட்டு. அடடா, கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான், ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டியே ஆகணும். அந்த மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை அமுல்படுத்துகிறோம் என்று சொன்னீர்களே, அது என்ன ஆயிற்று? அதுக்கு மாணவர்களுடைய கையெழுத்து போட்டார். மாணவர்களுடைய அதற்கு தங்கமணி அவர்கள் நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா என்று மின்துறை அமைச்சருக்கு சவால் விட்டிருக்கிறார். அதற்கே இன்னும் பதிலே வரவில்லை. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருந்து போயிரும்டா. மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னீர்களே, தள்ளுபடி செய்து விட்டீர்களா? போய் நகையை அடமான வையுங்கள் என்று பொறுப்பற்ற முறையில தேர்தல் நேரத்தில் பேசினீர்களே. 5 கூட்டுறவு வங்கியில 5 கடன் வாங்குறான், தள்ளுபடி, நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போது நம்மாச்சு. பொறுப்பற்ற முறையில மக்களை ஏமாற்றி வாக்குறுதி வாங்கினீர்களே, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்களா? நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லா இருக்க மாட்டேன். தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்து வாங்க, அந்த முகம் வாங்க. மண்டல மண்டல உள்ள போயிருவேன்.